ஹாய் வீவர்ஸ், டுடே வீடியோவில் சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரையின் கூட வச்சுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள்: பாவக்காய், மிளகாய்த்தூள், கார்ன்ஃப்ளார், எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு. இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்த பிறகு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ண பிறகு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளார், உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா ஏற்கனவே பாவக்காயில் அந்த ஈரத்தன்மை இருக்கிறனால அந்த மசாலாவுக்கு இந்த தண்ணியே போதுமானது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிட்டிங்கனாவே போதுமானது. நல்லா பிசைஞ்ச பிறகு உடனே நீங்கள் பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அரை மணி நேரம் கழித்து பொரிச்சிங்கன்னா நல்லா மசாலா இறங்கியிருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் சுவை இருக்கும். நீங்கள் உடனே அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் உடனே பொரிச்சிக்கலாம். ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே மசாலா கலந்த பாவக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் தான் சொல்லித்தர போகிறேன். எந்த காய்கறியை ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதே நீங்கள் மொத்தமாக அறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் காய்கறி வேகாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்போ ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமே நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க. அப்பப்போ அந்த பாவக்காயை திருப்பி விட்டுக்கோங்க. அப்படி திருப்பி விடாமல் விட்டுட்டிங்கன்னா பாவக்காய் அந்த சட்டியோட நல்லா பிடிச்சிக்கும், அப்போ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்பப்போ திருப்பி விட்டுட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. கொஞ்சமாக கலர் மாறினோன்னே நீங்கள் பாவக்காயை எடுத்துடலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கருக சான்ஸ் இருக்குது, அப்போ டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. முன்னாடியே எடுத்துக்கோங்க. கரெக்டான டைமில் பாவக்காயை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.